வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஒரு முறை ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். நெல்லை ஜபராஜ் என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சி, வல்லமையான ஊழியக்காரர் நெல்லை ஜபராஜ். அவர் ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு பகுதி வழியாக, ஒரு கிராமத்தின் வழியாக அவர் போனார், திருநெல்வேலி மாவட்டம். அப்போ அவர் என்ன பண்ணினாரா, அவர் வருகிறார் அந்த வழியாக வருகிறார்னு ஒரு சில சத்துருக்கள் என்ன பண்ணினார்கள், அவர் புல்லட்டில் வருவாராம். அப்போ அந்த அவர் வரும்போது நைட்டு டைம் என்ன பண்ணாங்க, அந்த அவர் வருகிற அந்த சாலைக்கு அந்த அந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு அது கிராஸாக கம்பி வலையை கட்டி அவரை விழ பண்ணி அவரை இன்னைக்கு அழிக்கணும் அடிக்கணும்னு சொல்லி காத்திருந்தார்களாம். அவருடைய கழுத்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி, அதாவது அதிலே பாதி அவர் மாட்டினார்னா அவர் செத்துருவார். அந்த கழுத்து அறுத்தா எப்படி இருக்கும் பாருங்கள், அவ்வளோ ஃபோர்ஸாக வண்டி வந்துட்டு இருக்கும்போது 30-50 கிலோமீட்டர் 50 ஸ்பீடில் வரும்போது இந்த கழுத்து அறுத்தா நிச்சயமாக இது பிழைக்க முடியாது. அப்போ அவர் வந்துகிட்டு இருக்கிறார், இவன் காத்துட்டு இருக்கிறான், இவன் எப்போ அழிவான் எப்போ அழிவான் எப்பண்டா வந்து நெருங்க போகுது. கரெக்டாக வண்டி வந்துகிட்டு இருக்குது. கர்த்தர் செய்கிற கிரியைகளை பாருங்கள், தேவன் அற்புதமானவர், ஆமென், ஒரு ஆச்சரியமான தேவன். கண்ணி வைத்து சத்துரு காத்திருக்கிறான் தேவ ஊழியனுக்கு விரோதமாக. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கண்ணி என்ன செய்யப்பட போகிறது, அவர் மேலே படணும், அதுக்கேற்ற மாதிரி அவர் ஹைட்டு அவர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சிருக்கிறாங்க, அந்த கண்ணியை மாட்டி வச்சிருக்கிறாங்க அந்த கம்பியை. இப்போ வண்டி நெருங்க நெருங்க கரெக்டாக அந்த கண்ணி அந்த கம்பி பக்கத்தில் அவர் வரும்பொழுது திடீர்னு ஒரு கொசு கடிச்ச மாதிரி இருந்திருக்கு, காலில் ஏதோ ஒரு பூச்சி கடிச்ச மாதிரி இருந்துச்சான், டக்குன்னு குனிஞ்சா இருப்பார். அவன் கண்ணி தெரித்தது, கைகை தட்டி கத்துற மகிமைப்படுத்துவோம், கண்ணி தெரித்தது. ஹாலேலூயா! இத்தனை சூழ்ச்சிகள் உனக்கு விரமாய் பண்ணினாலும் உன்னை உன்னை இல்லாம போக சத்துரு நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்காது. அந்த கண்ணியை கத்த தெரிக்க பண்ணுகிறார். கண்ணி தெரிக்கும் வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக எழுமின கண்ணியை கத்தனை தெரிக்க பண்ணுகிறார். ஹாலேலூயா! பயப்படாதீங்க, ஐயோ நேர்ந்துருமோ, என்னை சுற்றி இவ்வளவு சத்துருக்கள் இருக்கிறார்களே, என்னை சுற்றி பார்க்கிறவெல்லாம் சத்ருவா தெரிகிறானே, என்ன ஆண்டவரே நான் செய்வேன் புலம்பிட்டு இருக்காத, அவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை நிச்சயமாய் மேன்மைப்படுத்த தான் போகிறார். அவர்கள் மத்தியில கர்த்தர் உன் தலை நிமிர செய்ய தான் போகிறார். இந்த சாட்சி வந்து அடுத்த நாள் கண்ணி வச்சவனே அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான், நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை இல்லவர். ஆமென். அவருக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா, அவர்கிட்ட கேட்க நீங்க இப்படி வந்தியா வந்தீங்களா, ஆமா வந்தேன், ஒரு இடத்துல எப்படி குனிஞ்சிங்கன்னு கேட்டாங்களாம். அவர் யோசிக்கிறாரா, எப்போ குனிஞ்சேன்னு யோசிக்கிறார். அப்போ அவருக்கு ஞாபகம் வருது, ஒரு பூச்சி காலில் கடித்த மாதிரி அந்த இடத்துல தாங்க உன்னை அழிக்கிறதுக்கு உன்னை சாவடிக்கிறதுக்கு நாங்கள் கம்பியை கட்டியிருந்தோம், நீ அந்த நேரம் குனியலனா அந்த கம்பி அறுத்து உன் கழுத்து அறுத்து நீ செத்துருப்ப. எத்தனை பேருக்கு புரிஞ்சது, ஐயா 1,000 வழியில் 10,000 வழியில் 1,00,000 வழிய சத்துரு உனக்கு விரோதமாக யோசிக்கலாம், ஆனால் ஒரு சின்ன பூச்சை வச்சு கத்தவனை பாதுகாப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா! ஒரு சின்ன பூச்சி கடிக்குதுன்னு நினைக்கிற நீ நினைக்கிற சில காரியம் என்ன துன்பப்படுத்துது ஆண்டவர், ஆனா அது நன்மைக்கு தான். ஒரு பெரிய அழிவிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு கர்த்தர் சில சில சின்ன சின்ன காரியத்தை உன் வாழ்க்கை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா, பிசாசுடைய கண்ணி செறித்து போவதற்காக. பலப்படுங்க இன்னைக்கு ஆண்டவருக்குள், கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தரம் வாழ்க்கையில செய்யப்படும் அற்புதங்களை அறிந்து கொண்டு பாருங்க, அவர் அற்புதமான தேவன். ஆமே, கண்ணி செறித்தது நாம் தப்பினோம். எத்தனை பேர் நம்புறீங்க, நாம் தப்பினோம்?